பூம் தத்புருட்ராஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பூம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே வீடு சுத்தம் பண்ணுறது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளணும் வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து கல்லுப்பை பயன்படுத்தலாமா இது ஒரு சின்ன விஷயந்தான் நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் வந்துட்டுருக்குது ஒரு குழப்பம் வந்துட்டுருக்குது வீடு சுத்தம் பண்ணுவதற்கு எவ்வளவோ ரசாயன பொருட்கள் இருந்துகிட்டுருக்குது அல்லது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது வீடு சுத்தம் பண்ணுவதற்கு வேறு விதமான விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதாவது கல்லுப்பை பயன்படுத்தி வீடு சுத்தம் பண்ணுனா நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது பொதுவாகவே வீடு சுத்தம் பண்ணுவதற்கு அந்த காலத்தில் பசு சாணத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு ாங்க பசு மெழுகிறது கொஞ்சம் லட்சுமி கடாட்சம் இருக்கிறதா கல் உப்புக்கு லட்சுமி கடாட்சமும் மகாலட்சுமி அம்சம் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கா அதே மாதிரி பசுமாட்டுடைய சாணத்தில் வந்து அதிகபட்சமான அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து பார்வை செய்யக்கூடிய இடம் வந்து பசுமாட்டுடைய உடம்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது பசுமாட்டுடைய பின் பகுதியிலிருந்து வரக்கூடிய கோமயமாக இருந்தாலும் சரி அதாவது சிறுநீராக இருந்தாலும் சரி சாணமாக இருந்தாலும் அது தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியாக இருக்குது அந்த வகையில் பசு சாணத்தை வந்து வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கும் பொழுது பசு சாணம் தற்போது கிடைக்காமல் இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இல்லை பொதுவாக எல்லா வீடுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் இருக்கும் அல்லது மொசைக் இருக்கும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் போட்டிருப்போம் மார்பிள் போட்டிருப்போம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சாணத்தை வந்து பயன்படுத்த முடியாது அதாவது பசு சாணத்தை பயன்படுத்த முடியாது இருந்தாலும் தண்ணியில் வந்து சுத்தமான தண்ணீரில் வந்து நம்ம தாராளமாக வீடு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம் பொதுவாக உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொ பொருந்தியதாக இருக்கிறதுனால பொதுவாக உப்பு வாங்குறது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்களிலும் வாரத்தில் ஏழு நாட்கள் இருந்தால் கூட ஏழு நாட்களில் குறிப்பிட்ட நாட்களில் இந்த உப்பு வாங்கிறது மங்கள பொருள் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உப்பு வந்து குறிப்பிட்ட நாட்களில் வாங்கிறது செவ்வாய்க்கிழமை வாங்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மங்கள காரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மங்கள நாளாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை உப்பு வாங்கலாம் அல்லது வார நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்து உப்பு வாங்கலாம் வீட்டு தேவைக்காக அதுவும் கல்லுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சமாவது வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது நம்ம வந்து சாதாரணமாகவே பொடி உப்பு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கல் உப்பு அப்படிங்கிறது எல்லாருடைய வீட்லேயும் கொஞ்சமாக இருந்துகிட்ருக்கணும் அந்த கல் உப்பு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மண் பானையிலேயோ அல்லது சிறு அகலில் போட்டாவது வச்சுட்டுருக்கலாம் பூஜை அறையில் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாகவே பூஜை அறையை வீடு சமையல் சுத்தம் பண்ணுவதற்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக ஒரு தொடப்பம் வச்சிருந்தாலும் பூஜை அறை அப்படிங்கிறதுக்காக சாமி அறைக்காகவே நீங்கள் தனியாக தொடப்பம் வச்சுக்கணும் தனியாக துணி வச்சுக்கணும் கிளாத் அதை துடைக்கிறதுக்காக வந்து கிளே அதை பொருள் வச்சுக்கணும் பூஜை அறையை சுத்தப்படுத்துவதற்கு தனியாக பொருள் தொடப்பமாக இருந்தாலும் சரி துணியாக இருந்தாலும் சரி தனியாக வச்சுக்கிறது நல்லது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த வீடை சுத்தம் பண்ணுவதற்கு இந்த மஞ்சள் கலந்து சுத்தம் பண்ணால் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வீடு சுத்தம் பண்ணக்கூடிய தண்ணீரில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கலந்துக்குவாங்க அப்படி கலக்கிற மஞ்சளும் முழுக்க முழுக்க மங்கள பொருளாக இருக்கிறதுனால அந்த மஞ்சளை வந்து தண்ணீரை கரைச்சி வீட்டில் தெளித்து அது மேலே வந்து பாதம் தொட்டு நடக்கிறதுங்கிறது சரியா இருந்துகிட்டு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கல்லுப்பும் அப்படி தான் இந்த கல்லுப்பாக இருந்தாலும் சரி பொடி உப்பாக இருந்தாலும் சரி பொடி உப்பை விட கல் உப்புக்கு மிகப்பெரிய கடவுள் அம்சம் இருக்கிறதுனால எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு மண் ஜாடி அல்லது மண் விளக்கில் வந்து இந்த கல் உப்பு இருக்கிறது நல்லது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல் உப்பு உங்களுடைய பூஜை வந்து ஒரு சிறு நல்லது அல்லது பொதுவாகவே பூஜை இருக்கக்கூடிய நான்கு மூளைகளிலேயோ அல்லது இரண்டு இரண்டு மூளைகளிலேயோ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சாமி படத்துக்கு இடது பக்கம் வலது பக்கம் அந்த இரண்டு பக்கமாவது சிறு அகல் விளக்கில் கொஞ்சம் கல் உப்பு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ஏன்னா இந்த கல் உப்பு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ துஷ்ட சக்திகளை எவ்வளவோ எதிர்மறையான ஒரு சக்திகளை வந்து விரட்டக்கூடிய அமைப்பு நல்ல விஷயங்களை மட்டுமே உள்வாங்கி இருக்க உள்வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கல் உப்புக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது காசு உள்ளவங்க கணபதி யோமம் பண்ணிக்கலாம் காசு இல்லாத வறுமையில் உள்ளவர்களுக்கு இந்த கல் உப்பு மிகப்பெரிய பேருதவியாக இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் தினமும் நீங்கள் கணபதி யோமம் பண்ண முடியாது ஆனால் கல் உப்பு அப்படிங்கிறது தினமும் எந்த கணமும் உங்களுக்கு ஏ ஏதாவது ஒரு வகையில் ஏதுவான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது நல்ல சக்திகளை நியாயமான சக்திகளை உங்களுக்கு வரவழைத்து கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் இருந்துகிட்டு இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டக்கூடிய பக்குவம் இருந்துகிட்டு இருக்குது அன்றாடம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அன்றாடம் நீங்கள் சொல்லக்கூடிய வேண்டுதல் அன்றாடம் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அற்புதமான பலன்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமும் இந்த கல் உப்புக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே உணவுக்கு மட்டும்தான் கல் உப்பு அல்லது மருத்துவத்துக்கு மட்டும்தான் கல் உப்பு அப்படிங்கிறத விட கடவுள் சம்பந்தப்பட்ட காரிய எங்களுக்கு கல் உப்பு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானதாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சிறப்பான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கடவுள் அம்சம் பொருந்திய தெய்வீக அம்சம் பொருந்திய மங்கள அம்சம் பொருந்திய பல்வேறு சிறப்புகளுக்கு காரணமான இந்த கல் உப்பை வந்து ஏதாவது தண்ணீரில் போட்டு நலைச்சி கரைச்சி அந்த தண்ணீரில் அந்த தண்ணீரால் வீடை சுத்தம் பண்ணி அந்த சுத்தம் பண்ணின வீட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய பாதம் பட்டு நடக்கும் பொழுது கல் உப்பு மேலே கால் பட்டு நடக்கும் பொழுது அது தேவையில்லாத எதிர்மறையான ஒரு சக்திகளை கொண்டு வந்து சேர்க்குங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில விஷயங்கள் ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி கல்லுப்பை காலில் மிதிக்க ஆகாதுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கணக்கில் வச்சுக்கணும் அந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கல்லுப்பு வந்து மண் ஜாடியில் வச்சு அல்லது பேய்கான் ஜாடியில் வச்சு பயன்படுத்துகிறாங்க அதுவே ஓரளவு குடும்பத்துக்கு வறுமையை போகக்கூடிய அல்லது மாத மாதம் குடும்பத்திற்கு தேவையான உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தடங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு தாத்பரியம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது இன்னும் கிராமப்புறங்கள்லேயும் அல்லது வந்து காட்டு பகுதியில் குடியிருக்கக்கூடிய விவசாய பூமி அல்லது நிலம் அல்லது தோட்டம் அல்லது தோப்பு அல்லது துறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விவசாய நிலம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து குடியிருக்கக்கூடிய வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி கல்லுப்பில் ஒரு கோடு போடுவாங்க எதற்காக கல்லுப்பில் கோடு போடுறாங்க அப்படின்னா விச ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கல்லுப்புக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பள்ளி வரலாம் ஆனால் பாப்பராணி வந்தால் கெட்டது என்ன பாப்பராணியோ அல்லது பாம்பு போன்ற போன்ற விச ஜந்துக்களோ வீட்டுக்குள்ளே வாராமல் தடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த கல்லுப்புக்கு இருந்துகிட்டு இருந்தது அதனால தான் அந்த காலத்தில் கல்லுப்பை வாசலுக்கு முன்னாடி வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு கோடா போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் எக்கார்ந்த கொண்டும் அந்த கல்லுப்பை காலில் மிதிக்க மாட்டாங்க அதனால் நாகரிகம் வளர்ந்த இந்த காலத்தில் எவ்வளவோ கெமிக்கல் எவ்வளவோ மருந்து பொருட்கள் எவ்வளவோ ரசாயன பொருட்கள் இருக்குது வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கும் பொழுது கல் உப்பை தண்ணீரில் கரைச்சி காலில் மிதிக்கக்கூடிய ஒரு சூழலை தயவு செய்து யாரும் ஏற்படுத்திக்க வேண்டாம் அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை விரட்டக்கூடிய அளவுக்கு கல்லுப்புக்கு சக்தி இருந்துட்டு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி கல்லுப்பை வந்து காலில் மிதிக்கக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான குழப்பங்களும் வீட்டில் வந்து வாக்குவாதங்களும் அதிகரிக்கும் மகாலட்சுமி அம்சம் உங்கள் வீட்டில் இருந்துங்களே அந்த மகாலட்சுமி அம்சத்திற்கு தடை ஏற்படக்கூடிய அமைப்பும் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் வீடு வாசல் சுத்தமாக இருந்தது அப்படின்னா ஊர் உலகத்தில் பேரு கிடைக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்